ஒரே ஒரே வரி சொல்ற மாதிரி, கலைஞர் என்னை அழைத்தார், சென்றேன், சந்தித்தேன். ஏன்னா வார்த்தைகளை மாறி மாறி இங்கே பிரயோகிக்கக்கூடிய மீடியாவில் நான் பார்த்த இன்னைக்கு இருக்கக்கூடியதில் அன்றைக்கு அவரை சந்தித்த பிறகு என்னென்னமோ அவரவர்கள் ஒரு கதை எழுதுகிறார்கள், திரைக்கதை எழுதுகிறார்கள், வசனம் எழுதுகிறார்கள், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் இருக்கேன். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடியவன். அதற்கு பிறகு போடப்பட்ட கருத்துக்கள் ஒரு மீடியா லெவலில் என்னுடைய மனநிலையை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு ஆன்மீகவாதியாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவித்த பிறகு நான் வந்து என்னோடய தலைவரை கூப்பிட்டாருங்க, முன்னாள் தலைவர், என்னோட குரு, அவர் கூப்பிட்ட இதுக்கு நான் இன்னொன்று, அதே காங்கிரஸோட கூட்டணி இருந்தப்போ நான் போகலை. எனக்கு எத்தனையோ பதவி, என்னுடைய மாநில சிறுசேமிப்பு தலைவர், துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போராடினவன். அதற்கு பிறகு எனக்கு கள்ளக்குறிச்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கும்போது எம்பி சீட்டு தரேன்னு இதே ஆற்காடு வீராசாமி வந்தப்போ நான் சந்திக்கலை. நான் ஒரு பிடிவாதக்காரன். இன்னொன்று உங்கள் அது அரசியலில், அரசியலில் சில பேரோட பார்வையில் அது புடைக்க தெரியாதுன்னு கூட சொல்லலாம். எனக்கு எம்பி பதவி கொடுக்குறேன்னு சொல்லியும் கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ நான் ஏற்றுக்கள் மறுத்துட்டேன். அதற்கு பிறகு சட்டசபை தேர்தலின் போதும் எனக்கு அழைப்பு வந்தது. யார் வந்து அழைத்தார்களா? நான் ஆன்மீகவாதி, நான் சத்தியத்தை தவிர பேச கிடையாது. அது நான் நீ என்ன நம்புறீங்களோ நம்புலியோ யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ பிலீவ் த காட், இறைவனுடைய பொதுவாக வந்து கூப்பிட்டாங்க, எனக்கு பிடித்தமில்லை, நான் போகல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த சூழ்நிலையில் தலைவர் கூப்பிடுகிறார், அழைக்கிறார். அப்போ இன்னும் சொல்லணும்னா நண்பர் தேமுதிகவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கலாம் கூட டிசைட் ஆகல, அதெல்லாம் இல்லை அவர் அப்படிலாம். காங்கிரஸோடைய தேமுதிகலாம் கூட்டணிலாம் எதுவுமே கிடையாது, லட்சிய திமுக கூட்டணிக்காக நான் வரணும் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வந்து கூப்பிட்டாரு, ஆற்காடு வீராசாமி. ஆற்காடு வீராசாமி அவர் வந்து என்னை கூப்பிட்டு, நான் படம் எடுத்தாலே வீராசாமி டைட்டில் வைக்கிறேன், நான் வீரனை வணங்கக்கூடியவன், பச்சையாக சொல்கிறேன். ஆற்காடு வீராசாமியை வந்து அழைத்தார். இதே சொன்னாக்க வேறு யார் அழைத்திருந்தால் கூட நான் காட்டியிருப்பேன் தயக்கம். என்னை அழைத்தது வந்து என்னுடைய முன்னால் நான் பணியாற்றிய கொள்கை பரப்பு செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, கொள்கை பிரச்சார பீரங்கியாக பணியாற்றிய ஒரு இயக்கம், என்னுடைய தலைவர், முன்னாள் தலைவர். அவர் வந்து என்னுடைய என்ன அரசியல் அவரை தான் குருவாக எடுத்தேன். ஏன் குருவாக ஏற்றுக்கிட்டலாம் கேட்க முடியும். யார் யாரை குருவாக ஏற்றுக்கிறாங்கிறனோ அவங்களுடைய விருப்பம், நான் ஏற்றுக்கிட்டேன். இல்லை ஒரே ஒரு நிமிஷம், திரும்ப போடுறேன். நான் அவர் என்னை அழைத்தார், சென்றேன், சந்தித்தேன். அன்றைக்கு அரங்கேற்றப்பட்டது ஒரே அரங்கேறிய ஒரு சின்னஞ்சிறு காட்சி. இதற்கு பிறகு அரங்கேற்றப்படாமல் அரங்கேறாமல் இருப்பது பல காட்சி சார். ஒரு அதை அவற்றுக்கள் நானே சொல்கிறேன், சாட்சின்னு சொல்கிறேன். எழுதியது ஒரு முழு கதை அல்ல, ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி அன்னைக்கு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு எழுதப்படுமா எழுதப்படாதா எல்லாம் இறைவன் எழுதி எடுத்து ஒரு நிமிஷம் திரும்ப சொல்றேன். அவரோட அறிக்கை படிங்க, அவரோட அறிக்கை படிங்க. அப்ப என்ன, நான் ஓபனா கேட்கிறேன், மீடியா என்பது என்ன தெளிவா படிங்க. சரி ஒரு நிமிஷம், நான் இந்த கேள்விக்கு மட்டும் கேள்வி கேட்டு பதில் சொன்னேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பது முன்பு எதை வைத்து நீங்கள் முடிவு செய்தீர்கள்? நான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் லட்சிய திமுக என்ற ஒன்றை தொடங்கினேன். நான் ஒரு மீடியா அன்னைக்கு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு என்ன காரணம் அது மட்டும் சொல்லுங்களேன். என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் டி ராஜேந்தர் ₹3 உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்ற காரணத்துக்காக நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த கட்சியில் நான் சேர்ந்து விட்டேன் என்று சொன்னால் எது அடையாளம் ஒரு உறுப்பினர் சீட்டு. அப்ப அந்த உறுப்பினர் சீட்டை மூன்றோ உறுப்பினர் சீட்டை புதுப்பிக்காத காரணத்துக்காக நீக்கப்பட்ட நான் அதற்காக லட்சிய திமுக தொடங்கி இருக்கின்றேன். நான் கலைஞர் அழைத்தார், சென்றேன், சந்தித்தேன். ஒரே ஒரு அரங்கேற்றப்பட்டது ஒரு காட்சி, அரங்கேற்றப்படாமல் இருக்கிறது பல காட்சி. என்ன அவசியம் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? நான் கேட்கிறேன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ₹3 உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கிறேன்னு நான் காரணம் சொல்லி நீக்கப்பட்ட அன்னைக்கு எனக்காக யார் குரல் கொடுத்தீங்க? நான் யாரு? எனக்காக நின்னது யாரு? என்னுடைய ரசிகன், என் தொண்டன். கேட்டால் சில பத்திரிகை பேரை சொல்லுகிறோம், ராஜேந்திரக்கு கட்சி இருக்குதான்னு எழுதுறது, ராஜேந்திரக்கு நிர்வாக குழு இருக்கிறதான்னு எழுதுறது, பொதுக்குழு இருக்கிறான்னு, என்ன கிண்டல்? இதை விட என்ன சார் என்ன கிண்டல் பண்ண முடியும் அரசியல்ல? எங்களுக்கு யார் சீட்டு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன், அவர்களுக்காகத்தான் நான் கூட்டணி செல்வேன் சொன்ன கேள்வியை ஒரு பத்திரிகையில் கேள்வியை கேட்குறாங்க. பச்சையாகவே சொல்கிறேன், ஒரு வார பத்திரிகையில்
அந்த கேள்வி பதில சொன்னாங்க, டி ராஜேந்தர் அவருக்கு வந்து சீட்டு கொடுப்பவர்களுக்கு தான் கூட்டணிக்கு வந்து ஓட்டு கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னார். அதுக்கு பதில், அதுக்கு அந்த அந்த பதில் சொல்கிறார் அவர், அந்த ஆசிரியர் பதில் சொல்கிறார், அந்த பத்திரிகையில் அந்த பதிலாக ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் பதில் சொல்கிறார், எதற்கு டிக்கெட்டா, வீரத்துக்கா இல்லை ஜில்லாவுக்கா, ஜில்லாவுக்கா வீரம் படத்துக்கா? ஒரு ஜில்லா படத்தோட டிக்கெட்டுக்கும் வீரம் படத்துக்கும் டிக்கெட்டு வாங்கக்கூடிய தகுதி படத்தை என்னுடைய என்னிடத்தில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறீங்களே, இது கேட்டு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய மனுஷனா? நான் ஒரு ஆளா? என்ன காயம்? இதை விட ஏதாவது காயப்படுத்த முடியுமா? அடுத்தது இன்னொரு பத்திரிகை, ஒரு டெய்லியில், வாசம் இல்லாம மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லாம மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு ஒரு பாட்டு விருதலை ராகம் படத்தில் பாடினேன். டி ராஜேந்தர் திமுகவுகளை போய் கலைஞரை சந்திச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னோடனே நான் மேய்க்க பிடிச்சி பாடுறதா ஒரு கார்ட்டூன், அந்த கார்ட்டூனில் கலைஞரை போய் சந்திச்சு வர்றேன். கலைஞர் இந்த நாட்டை 5 முறை ஆண்டவர், 5 முறை ஆண்டவர். என்ன, எத்தனை தலைவர்களை பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு தந்தை பெரியாருடைய பாசறையிலிருந்து வந்தவர், மூதறிஞர் ராஜாஜியை பார்த்தவர், பேரறிஞர் அண்ணாவையுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணாவால் இது பண்ணப்பட்ட ஒரு இவர், மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களோடு நண்பராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய கலைஞர், இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரு காலத்திலிருந்து தொடங்கி அது மறைந்துவிட்ட அன்னை இந்திரா காந்தி என்றாலும் சரி, ராஜீவ்காந்தி என்றாலும் சரி, வாஜ்பாய் என்றாலும் சரி, விபி சிங் என்றாலும் சரி, அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் என்றாலும் சரி, நரசிம்மராவ் என்றாலும் சரி, அத்தனை பிரதம மந்திரிகளை சந்தித்தவர், அவர்களோடு அரசியல் நடத்தியவர். அப்படி ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு தலைவர், 5 முறை இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் என்ன, என் அழைப்பை ஏற்று என் விருப்பப்படி தம்பி ராஜேந்தர் நான் அழைப்பு கொடுத்தேன்னு கலைஞர் சொல்றாரு, அந்த கிரெடிட்டை கூட பெற்றது ஒரு ராஜேந்தர் ஒரு தகுதின்னு சொல்ல முடியாம, வாசம் இல்லாம மலருது வசந்தத்தை தேடுது, நான் ஒரு வாசம் இல்லாத மலரா? நான் வசந்தத்தை தேடுகிறேனா? என்ன சொல்லுங்க, இன்ன என்ன எழுதணும்? அவ்வளவு எவ்வளவுலாம் கலைஞரை போய் சந்திச்சேன், கூப்பிட்டாரு சந்திச்சேன். இன்னொன்று இதே வேற ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், இன்னைக்கு பகிரங்கமாக சொல்கிற சார் ஒரு ஆன்மீகவாதியா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னுடைய மகளோட திருமணத்தோட பத்திரிகையோட இதில் எம்பளம் போட்டிருக்கேன், TCA, இந்திய அளவில் பாரதிய ஜனதாவிலே இணைய வேண்டும் என்று என் வீட்டை தேடி ஒரு பாரதிய ஜனதாவோட தலைவரை தேடி வந்து BJP-யில் இணையணும், பெரிய பொறுப்பு கொடுக்குறோம், நீங்கள் வந்துடணும்னு கூப்பிட்டதை மறுத்துருக்கையா? இதே வேற யாருக்காவது கூப்பிட்டுருந்தா, ஆ அவர் அவக கூப்பிட்டாக இவக கூப்பிட்டாக இவக கூப்பிட்டாக அதுக்கெல்லாம் வச்சு, ஐயோ எனக்கு அந்த அந்த மாதிரிலாம் பொழப்பு நடத்த தெரியாதியா? அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இவர் ஒரே ஒரு நிமிஷம், காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் அதிமுக LTIMK தொடங்கின பிறகு கலைஞர் 7 கட்சி கூட்டணியோட வெற்றி பெற்றார, 7 கட்சி கூட்டணியோட பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அப்ப வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு நமது எம்ஜிஆர் பத்திரிகை LTIMK-வுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் என்று அம்மா இன்றைய முதல்வர் மூன்று முறை இந்த நாட்டின் முதல்வராக கூட இந்த அம்மா அழைப்பு கொடுத்தாங்களே, உண்டா இல்லையா? ராஜேந்தருக்கு LTIMK அழைப்பு வந்ததா இல்லையா? சரி, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு LTIMK இதில் கூட்டணி கூட்ட அந்த அம்மா பேசுனாங்களே இல்லையா, போய் பேசுறாங்க. நான் கேட்டேன் சார், என் டிமாண்டை வச்சேன், எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டேன், நான் ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாட்டு நடத்தலையே, எனக்குரிய சீட்டு கொடுக்கல தனியாக நிற்பேன்னு சொன்னேன், எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயங்க, ஆனால் கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தகுதி வளர்த்துச்சிருக்கல்ல சார். ஒரு நிமிஷம், நான் கலைஞரை சந்தித்து எங்களுடைய நிர்வாகி அதிருப்தியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எங்களுடைய நான் கலைஞரை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அவ்வளோதானே, அடுத்த வார்த்தையை சொல்ல இதெல்லாம் வந்து கதை, உங்களுடைய கதை திரைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது விருப்பம் இல்லை. ஒரே விஷயம் நான் சொல்லிட்டேன், கலைஞர் அடைத்தார், சென்றேன், சந்தித்தேன், அரங்கேற்றப்பட்டது ஒரு காட்சி, அதற்கு பிறகு அரங்கேற்றப்படாமல் இருக்கிறது பல காட்சி.
அவற்றை பற்றி தருணம் வரும்போது சொல்லுங்க சாட்சி. உங்களுடைய அனுமானத்தில் யார் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கும் நான் இப்பொழுது இல்ல சார், இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், நீங்க நான் சொல்றேன் மகளுடைய இன்னைக்கு பொலிட்டிக்கல் தானே விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக யாரோட கூட்டணி பதில் சொல்லுங்க. அவர்கிட்ட அவர் ஒரு டைம் எடுத்துக்கிறார்ல, எனக்கும் டைம் கொடுங்க. அவரோட இல்லை சார், இன்னைக்கு நீ தமிழ்நாட்டில் வந்து அவரை வச்சுத்தானே இன்னைக்கு அரசியலே இயங்குதுங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கவர் ஸ்டோரி எல்லாமே அதை வச்சு தானே இருக்கு. அப்படியே கலைஞர் கூப்பிட்டால், அந்த கலைஞர் கூப்பிட்டு தேமுதிக கூப்பிட்டாக்கா அவர் தான் கூப்பிடுறேன். கலைஞர் தானே என்ன கூப்பிட்டாரு, எனக்கு மட்டும் ஏன்னா என் வாசம் இல்லாமல் மலருது வசந்தத்தை தேடுதுன்னு எழுதுறீங்க, அதோட மீனிங் என்ன சொல்லுங்க. நான் வாசம் இல்லாம மலருதுன்னு சொன்னா என்னுடைய அமுல் சூப்பர் குடும்பத்தில் சன் டிவியில ஒரு ஜட்ஜா உட்கார்ந்து நான் வாங்கக்கூடிய இந்த பேரு, இந்த பேர் இல்லாட்டா என்ன யார் மதிப்பீங்க? எனக்குன்னு திரையுலகத்தில் ஒரு நான் தனி மனித ஒழுக்கத்தோடு வந்திருக்கையா, நெஞ்சுரத்தோட பேசுவேன். என்னுடைய மகனுக்கு தான் இன்னைக்கு திருமணம்னு பிரஸ் மீட்டிங் கொடுத்தேன். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஐ ஆம் ரெடி டு கிவ் மை ஆன்சர்ஸ். ஐ ஆம் ஹேவிங் தி கட்ஸ் டு கிவ் தி ஆன்சர். I am having the confidence to give the answer. I am having the talent to give the answer. I am qualified. I am educated. I am not illiterate. நாம் அனைத்து அனைத்து கட்சி கூட்டம் கலைஞர் கூட்டினா டெல்லியில் போய் அன்னைக்கு யார் வந்த ராஜேந்தர் போனேன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் பேசினேன், பிரணாப் முகர்ஜி பேசினேன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் பேசினேன். நாளைக்கு பார்லிமெண்ட் போனா கூட ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ், இந்தி மாலுமே. என்ன அதனால தெலுங்கா தெலுங்கு பாக தெலுசு, தெலுங்கு டிவியில ஜட்ஜிக்கா பணிச்சே செய்யணும், தெலுங்கு தெலுங்கு சினிமா பிரேமதாஸ் ஸ்டேட் சினிமா டைரக்ட் செய்யணும். பாரதி சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே பன்மொழி கற்றுக்கிறேன், சுந்தர தெலுங்குன்னு பாரதி, என் தமிழன் பாரதி பாடின சுந்தர தெலுங்கையா அந்த தெலுங்குல பாட்டு பாடுறேன் சார். சாரி சார், ஒரு மனிதன் ஒரு மனிதன் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிறேன், எல்லாமே உண்மையை சொல்கிறேன். என்ன ஒன்று, கலைஞர் மேலே நான் மச்ச மரியாதைக்கு கூப்பிட்டாரு, போனங்க போய் நின்னங்க. அவர் ஒரு கருத்தை சொன்னார், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். சொன்னதை காது கொடுத்து அப்படியே இப்போ இங்கே வரேன். எனக்கு வந்து நான் நாகரிகம் உள்ளவன் சார், நான் மரியாதை உள்ளவன் சார், நான் மரியாதை தெரிந்தவன், நான் நாகரிகம் உள்ளவன். இன்னொன்று, இன்ன என்ன கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை போய் என் தலைவரை கேளுங்களேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்விகளையே உங்களால் கேட்க அவர்கிட்ட கேட்க முடியல, என் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர்கிட்ட உங்கள்கிட்ட போய் கேட்க முடியல. சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது சார், நானாக இருந்தால் கேட்பேன் சார. இப்போ குரல் டிவி இருக்கிட்ட நான் கேட்பேன், யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. ஐ வில் ரைஸ் த க்வெஸ்சன் வித் த ஃபுல் கட்ஸ். ஐ வில் ஸ்டாண்ட் அப், ஐ வில் ரைஸ் த க்வெஸ்சன். கேட்பேன், யார் தலைவராக இருந்தாலும் கேட்பேன், பிரைம் மினிஸ்டர் கேட்பணும் கேட்பேன். முடியுமான்னு கேட்குறீங்க? முடியும், அதான் டிஆர். இல்லைனா மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் அரசியலில் இருந்து ஒருத்தர் எதிர்நீச்சல் அடித்து உயிரோடு இருக்க முடியுமான்னு கேட்ட காலத்தில் இருந்தன. அது இந்த நாட்டில் கொடுத்த கிரெடிட் என்ன சார? இன்றைய முதல்வர் இருக்கக்கூடிய அம்மா அவர்களை எதிர்த்து பருகூர் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை தான் இழந்திருக்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வாழ்ந்திருக்கிறேன் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருந்து டி ராஜன் உஷா பத்திரிகை ராஜமுத்திரைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி அத்தனை வருஷம் நடத்திருக்கேன். அந்த கட்ஸ் கவுன்சிலர் பதவி கூட நாட்டில் ஒன்றும் இது பண்ண மாட்டான். அதெல்லாம் பாத்தீங்களா? இன்னைக்கு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா பாத்தீங்களா? கலைஞர் அவர்களை கைது பண்ணப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சியில் கைது பண்ணப்பட்ட போது கலைஞர் அவர்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாண்டி பஜார்ல விட்ட தர்ணாவில் போராடினது டி ராஜேந்தர். அந்த வீரர்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன் அம்மாவுடைய ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப அன்னைக்கு போய் சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல திமுக காரன்னா சாதாரணப்பட்டவன் பேசணும் அன்னைக்கு தெரியுமா?